வணக்கநேயர்களே, நாங்கள் தொடர்ந்தும் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் பிரதமர் கௌரவ திரு விஸ்வநாதன் உருத்திரகுமாரன் அவருடன் தொலைத்தொடர்பு வழியாக இணைந்திருக்கின்றோம். இலங்கை நடைபெற்ற தேர்தல் தொடர்பாக அவர்களுடைய கருத்தை நாங்கள் நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரதமர், இந்த அண்மையில் அமெரிக்காவில் இருந்த மிக முக்கியமான வெளியுறவு செயலாளர் திரு பிஸ்வால் அவர்கள் இலங்கைக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த பெண்மணியினுடைய பயணம் ஒரு முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அண்மை டிஎன்ஏவுடன் பேசியிருக்கின்றார்கள். அதற்கு பிற்பாடு வெளிவந்த அறிக்கை, நீங்கள் காங்கிரஸ் இதனுடைய ஒரு பிளாக்ஸ் பேஜில் கூட இலங்கையிலே வரக்கூடிய மாற்றம் தொடர்பாக எழுதியிருந்தார்கள், நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அவர்களுடைய பயணம் எந்த அளவுக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பானதாகவோ அல்லது அமெரிக்காவினுடைய இலங்கை தொடர்பான அணுகுமுறையை, தங்களுடைய நலன் சார்ந்த அணுகுமுறைக்கோ இந்த பயணம் உதவி செய்கின்றது என்பதை உங்களுடைய பார்வையில் சொல்ல முடியுமா? நான் தலைவருக்கு கூறுகின்ற ஒரு வார்த்தையில் நான் மிகவும் அதில் மிகவும் நம்பிக்கையுடையவன். அதாவது, எந்த ஒரு நாடும் தன்னுடைய நலனின் அச்சில் தான் சுழல்கின்றது. எந்த ஒரு நாடும் தர்மத்தின் அடிப்படையிலோ சொல்றது ரியாலிட்டி, எந்த ஒரு நாடும் தன்னுடைய நலன் அடிப்படையில் தான் அங்கே சுழல்கிறது. அப்போ அதுதான் முக்கியத்துவமாக நான் இதை பார்க்கின்ற அந்த அடிப்படையில் தான். அதாவது, இன்றைக்கு வந்திருக்கின்ற அரசு வந்து ரணில் விக்ரமசிங்கா ஆரம்பகாலம் தொட்டு மேற்குலகுடன் மிகவும் ஒரு நெருங்கிய உறவினை வைத்திருக்கின்றார். அவருக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு மாதிரி மேற்குலக, இங்கே அமெரிக்கா இராஜாங்கத்தின் இயக்கத்தில் என்றாலும் சரி, ராஜதந்திரிகளாலும் சரி, அவருக்கென்று ஒரு தனி ஒரு மதிப்பு இருக்கின்றது. அப்போ அவர் இன்றைக்கு பதவிக்கு வந்தவுடன் என்ன பொறுத்த மட்டும் இது முழுக்க இந்த விஜயம் வந்து அதை பலப்படுத்தியும், அது வந்து அந்த அதே நேரத்தின்றைக்கு வந்தாலும் இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசு ஒரு ஃப்ரெஜில் தான் இன்றைக்கு இருக்கிறது. எனவே அவர்கள் இந்த அமெரிக்க இந்த விஜயம் என்ன பொறுத்த மட்டும் நான் இவ்வாறு கூட பார்க்கின்றேன் என்றால், இது தற்போதைய அரசை மிகவும் பலப்படுத்த ஒரு முயற்சி. அப்போ அந்த இன்றைக்கு அந்த அரசு பலவீனமாக போகிறது, இந்த அரசில் குழப்பம் ஏற்படுத்திக்கக்கூடிய இன்னொரு பொட்டென்ஷியல் எங்கிருந்து வரும் என்றால் தமிழர் தரப்பிலிருந்தால் வரக்கூடும். குறிப்பாக இந்த சர்வதேச விசாரணை, இந்த சர்வதேச விசாரணை என்று வரும்பொழுது நிச்சயமாக அங்கே ஒரு அந்த தலைமைக்கான அரசுக்கு ஒரு பிரச்சனை வரும். எனவே தமிழர் தரப்பையும் சமாதானப்படுத்தி இதையும் இங்கே ரணில் விக்ரமசிங்காவையும் தற்போதைய அரசையும் பலப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்கின்றேன். அதே நேரத்தில் வெளிவார கொள்கையிலையும் சீனாவின் பக்கம் இருந்து ஒரு ஸ்ரீலங்காவை விலக்கி மேற்குலகத்தின் சார்பாக கொண்டு போகின்ற நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்கின்றோம். இதில் கணக்க நாங்கள் உதாரணமாக இன்றைக்கு ஸ்ரீலங்காவுக்கு நியமிக்கப்பட்டுள்ள தூதுவர் வந்து அவர் முன்னர் வந்து இந்த அமெரிக்க பேஸ் சம்பந்தமான ஒப்பந்தங்களில் மிகவும் ஒரு பரிச்சயத்தமானவர். அவர் தான் தற்சமயம் இலங்கைக்கு தூதுவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ இதில் வந்து நான் ஒன்றையும் புலையாக நான் பார்க்கிறேன். எந்த ஒரு நாடும் தன்னுடைய நலனுக்கு செய்யும். ஆனால் எங்களுடைய கட்டித்தனம் என்னவென்றால், நாங்கள் அத்துடன் அதோடு சேர்ந்து எவ்வாறு எங்களுடைய அரசியல் குறிக்கோளை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் என்பதுதான் எங்களுடைய நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. அதை விடுத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றதுக்கெல்லாம் நாங்கள் தலையாட்டி கொண்டிருந்தோம் என்றால், ஒரு தலைமை என்பது அவ்வாறாக நாங்கள் இருக்க முடியாது. தலைமை வந்து தான் எதை தன்னுடைய மக்களுக்கு எது சரி என்று நிற்கின்றார்களோ அதனை முன்வைத்து தொடர்ந்து அது உடனடியாக சாத்தியப்பட முடியாமல் இருக்கக்கூடும். ஆனால் அதுக்கான தொடர்ச்சியாக நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு போவதான் எங்களுடைய தலைமைக்குரிய பண்பும் கடமையும் ஒன்றும் பார்க்கிறேன். அடுத்த நீங்கள் இன்னொன்று கூறினீர்கள், முதல் கதைக்கும் பொழுது வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த வடமான சபைக்கு வந்து 2 வருடம் ஆகிவிட்டன. இன்றைக்கும் ஒன்றுமே நடக்கவில்லை. அப்ப அதுக்கு ஒன்று ஆரம்பத்தில் கூறப்பட்டது, போலீஸ் பவரை பாவிக்க முடியணும் இல்ல, காணி பவரை பாவிக்க முடியணும் இல்லை. உண்மை என்னன்றால் அங்கே போலீஸ் பவரும் இல்லை, காணி பவரும் இல்லை, அங்கே பாவிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. இது வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுகளை வாசித்தா தெரியும். அவங்க தோழர் தியாகு அருமையாக கூறினார் 2 வருடத்துக்கு முன்னர் இங்க நடந்த தமிழ்ச்சங்க கூட்டத்தில். அதாவது வந்து இப்போ வடமாநில சபைக்குள்ள இந்த அதிகாரம் இருக்குது என்று கூறுவர்கள் வந்து உண்மையில் ஒன்று சட்டம் தெரியாதவர்களாக இருக்கணும், இல்லாட்டி தமிழ் மக்களுக்கு உண்மையை கூறாதவர்களாக இருக்கணும். அப்படி சர்வதேசம் ஒன்றுமே அதை பற்றி ஒன்றும் சொல்லவும் இல்லை. எனிவே, இப்போ நாங்கள் தாயகம் புலம் நாங்கள் சேர்ந்து, அதோட தமிழகம் இப்போ வந்து நாங்கள் அடுத்த மெயின் இது வந்து எப்பவும் பழம் இருந்தால் தான் நாங்கள் இதையும் செய்யலாம். அந்த பழத்தை எவ்வாறு நாங்கள் கொண்டு வர்றதுன்னா எங்களுடைய மிகப்பெரிய பணி. அப்போ இன்றைக்கு ஈழத்தமிழர்களாக எங்களுக்கு எண்ணிக்க பத்தாது அந்த பழத்தை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு. அப்போ தமிழகமும் சேர்ந்து உலக தமிழினத்தையும், இப்போ அடுத்த நாள் இந்த கடலோரத்து அந்த கடல் போக்குவரத்து பாதையை பெட்டி காய்த்தினால் அதில் வந்து அதில் கேந்திர முக்கியத்துவம் இருக்கிறது வந்து
தனியாக ஈழ திரு ஈழ தமிழீழ மக்களுடைய புவியியல் இருப்பிடம் மட்டுமல்ல தமிழகத்தின் புவியியல் இருப்பிடமும் மிக ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இருவரும் மிக ஒரு கேந்திர முக்கியத்துவமான இடத்துல நாங்கள் இருக்கின்றோம். அப்போ அதில் நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தி எங்களுடைய இலக்கை அடையலாம் என்பது தான் இது. இந்த அடிப்படையில் தான் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வேர்ல்ட் தமிழ் காங்கிரஸ் உலக தமிழ் காங்கிரஸ் என்ற கருத்தையும் நாங்கள் முன்வைத்து நாங்கள் கடந்த எங்களுடைய பாராளுமன்ற கூட்டத்தில். அப்போ இது இந்த கையெழுத்து இயக்கம் கூட என்ன பொறுத்த மட்டும் அதற்கு ஒரு அடித்தளமாகத்தான் நான் பார்க்கின்றேன். இந்த கையெழுத்து இயக்கம் வந்து அடுத்ததாக எவ்வாறு ஒரு அரசியல் இயக்கமாக, அப்போ இந்த கையெழுத்து இயக்கத்தின் இந்த தொடர்ச்சியை, அது அந்த தொடர்ச்சியான அடுத்த வேலை திட்டத்தை செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி நாடு கடந்த தமிழக அரசாங்கம் அறிவிக்கும். எனவே நாங்கள் இதனை ஒரு அரசியல் இயக்கமாக படிப்படியாக மாற்றி கொண்டு வருவதன் போல எங்களுடைய பலத்தை நாங்கள் பெருக்கிக் கொள்வது எங்களுடைய சொற்பவர் மென்பெலு மென்பெலுவை நாங்கள் ஆக்மெண்ட் பண்ணி கொண்டு போவதும் கொண்டு போவதன் மூலம் சர்வதேச உறவுகளில் நாங்கள் காய்களை காத்திரமாக நடத்தலாம் என்று நம்புவோம். குறிப்பாக நீங்கள் சொன்னது போல இந்த தமிழகம் தமிழீழம் புலம்பெயர் தமிழர்கள் போன்றவைகள் இணைந்த இன்டர்நேஷனல் தமிழ் காங்கிரஸ் என்ற விடயத்தை நீங்கள் பேசியிருந்தீர்கள். நாடு கடந்த அரசினுடைய முடிந்த அமர்விலே இதை விரிவாக நீங்கள் பேசியிருந்தீர்கள். ஆனால் இந்த சர்வதேச தளத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையை விட்டு வெளியே வந்த தமிழர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது போராட்டம் 2009 முற்பட்ட காலத்திலே மிகவும் ஒற்றுமையாக ஒரு வலுவுள்ள சமூகமாக ஒன்றாக அணிதிரண்டு 2009 வரை இருந்தார்கள். ஆனால் பிற்காலத்திலே அவர்கள் அந்த அணியிலிருந்து விலகி சென்றவர்களாக இப்பொழுதெல்லாம் தமிழ் தேசியம் தொடர்பான விடயங்களிலே மக்கள் ஆர்வமில்லாமல் இருப்ப அவர்கள் மனதிலே தமிழ் தேசியம் தொடர்பான தீ எரிந்து கொண்டிருந்தாலும் ஆனால் இந்த நடக்கின்ற நிகழ்வுகள் சம்பவங்களிலே அவர்கள் தங்களை பங்கு கொள்ள வைப்பதில்லை. அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி செல்லுகின்றது. அந்த நிலையை மாற்றாமல் எப்படி இந்த சர்வதேச தமிழ் காங்கிரஸை உருவாக்க முடியும்? டெண்டு பதிலுக்கு கொண்டு வந்து இப்போ மக்கள் வந்து சில இந்த தேசியம் தொடர்பான நிகழ்வுகளுக்கு போகிறது குறைவாக இருக்கின்ற கூறுகின்றீர்கள். ஆனால் மாவீரர் தினங்களை எடுத்து பாருங்கள். 6 வருடங்களுக்கு பின்னும் மாவீரர் தினங்கள் இன்றைக்கும் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் போய்கொண்டுதான் இருக்கின்றார். மாவீரர்கள் வந்து தேசியத்தின் உச்சக்கட்டம் உச்ச வடிவம் தான் மாவீரர். எனவே மக்கள் வந்து தேசியத்தை மறந்து விட்டார்கள், வேலைக்குத்தான் நிற்கிறார்கள் என்றது உண்மை இல்லை. மக்கள் தேசியத்துக்கு ஆனால் மக்கள் மெட்ட நிகழ்வுக்கு போவதற்கு போகாமல் இருப்பது உண்மைதான். அதற்கு என்ன பொருத்தமல்ல காரணங்கள் வந்து மக்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய அளவில் இன்றைக்கு ஒரு அமைப்பும் பெரிதாக இன்னும் சில விடயங்களை செய்து வெற்றியை காட்டவில்லை. இப்போ நாங்கள் மக்களுடைய ஆதரவை பெறுவதென்றால் நாங்கள் சில வெற்றியை செய்து காட்ட வேண்டும். வி ஹேட் டு ஏர்ன் த சப்போர்ட். இப்போ மக்கள் வெறுமனே வந்து அமைப்புகளுக்கு ஆதரவு தர மாட்டார்கள். எவ்வாறு நாங்கள் அதனை எடுக்கலாம் என்று நாங்கள் செய்கின்ற வேலைத்திட்டங்கள் மூலம் காத்திரமான வேலைத்திட்டங்கள் மூலமும் அது அந்த வேலைத்திட்டங்கள் ஒரு வெற்றியை தரும் பொழுது உதாரணமாக இந்த கையெழுத்து போயிட்டேன் இல்லாட்டி நாங்கள் சவுத் சூடானுக்கு போன மூட்டை சவுத் சூடானுக்கு நாடு கடந்த தமிழக அரசாங்கம் போனபோது மக்கள் பெருவாரியாக வந்தார்கள். அதே மாதிரி கையெழுத்து வெற்றி நாங்கள் வேலைத்திட்டத்தை வைத்து வடிகால் அமைத்து கொடுத்து அங்கு வெற்றி காணக்கூடிய நம்பிக்கையும் நாங்கள் கொடுத்தோம் என்றால் மக்கள் நிச்சயமாக வருவார்கள். அந்த வகையில் நாங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும். இப்போ தற்போது நடக்கின்ற சில விடயங்கள் அந்த நிலவை கொண்டு வருகின்றன. இப்போ அநேகமாக இந்த உள்ளக விசாரணை விடயம் கூட இன்றைக்கு அவ்வாறான இதுகள் இன்றைக்கு எல்லா தமிழ் அமைப்புகளையும் ஒன்றாக கொண்டு வருகின்றன. இப்போ நாங்கள் 3-4 நாட்களுக்கு முன்னர் 11 அமைப்புகள் அனைத்துலக மக்கள் சபை நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் பிடிஎஃப் யூஎஸ்டி பெக்கன்று 11 பசுமைத்தாயகம் 11 அமைப்புகள் செயலாளர் நாயகத்துக்கு கடிதம் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது கலப்பு பொறிமுறையோ உலக விசாரணையோ இல்லை, நாங்கள் சர்வதேச விசாரணை. அப்போ இன்றைக்கு அந்த காலம் அந்த ஒற்றுமையை எங்களுக்கு கொண்டு வருகின்றது. நாங்கள் அதனை கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் அனைவரும் ஒன்றாக சின்ன சின்ன விடயங்களுக்காக நாங்கள் ஒருத்தர் ஒருவர் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நாங்கள் பெரிய கொள்கை பெருசை நாங்கள் நினைத்து கொண்டு பயணிப்போம். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்கள் வாழ்நாளில் தமிழிலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு நிச்சயம் எங்களுக்கு எனக்கு இருக்கின்றது என்பதை நான் திரும்ப திரும்ப கூறுவது இன்றைக்கும் கூற விரும்புகிறேன். நல்லது. இன்னொரு முக்கியமான விடயம் அண்மையிலே பரகுவாய் நாட்டிற்கு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் பிரதிநிதிகளும்
சர்வதேச தமிழ் மக்கள் அவையை பிரதிநிதி ஒருவரும் இந்த பரகுவாய் நாட்டிற்கு சென்றது. தமிழ் மக்களுடைய அமைப்புகள், முக்கியமான அமைப்புகள், ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட அமைப்புகள் ஒன்றாகி வருகின்ற ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நீங்கள் விரும்புகின்ற உங்களுடைய வாழ்நாளிலோ அல்லது என்னுடைய வாழ்நாளிலேயோ ஈழம் மலர்கின்றது. எல்லாருக்குமே அது ஒரு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தேசிய விடுதலை தொடர்பான நான் சொல்லுகின்ற போல சொல்லியிருந்தேன், அவர்களுடைய நெஞ்சிலே அது இருக்கின்றது. ஆனால் அவர்கள் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு செல்வதிலே அவர்கள் மிகவும் பின்னடைந்திருக்கின்றார்கள். அதற்குரிய காரணம் நீங்கள் சொன்னீர்கள், அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வரவில்லை. ஆனால் மாவீரர்களை நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையின் நிமித்தம் லட்சக்கணக்காக மாவீரர் தினத்திற்கு மக்கள் போகின்றதை நாங்கள் 6 வருடம் கழிந்தும் பார்க்கின்றோம் என்பதை நீங்கள் தெளிவாக சொன்னீர்கள். இந்த நாடுகடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய விரிவாக்கம், நீங்கள் அண்மையிலே கூடுதலாக இந்தியாவிலே உங்களுடைய பணி மிக விரிவாக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அடுத்தது மலேசியா போன்ற நாடுகளிலே நாடுகடந்த தமிழ் அரசாங்கத்தின் பணி விரிவாக்கம் நடக்கின்றது. இந்த விரிவாக்கங்களினுடைய தன்மையை சில சமயம் இந்திய மத்திய அரசு எப்படி பார்க்கின்றது, அல்லது சில சமயங்களிலே செய்திகள் வருகின்ற பொழுது தமிழகமும் தமிழீழமும் என்றொரு வார்த்தை பிரயோகம் வருகின்ற பொழுது இந்திய மத்திய அரசு இவர்கள் தமிழகத்தையும் தமிழீழத்தோடு சேர்த்து பிரிக்கின்றார்களா என்ற ஒரு பார்வை வருகின்றது. இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக இந்தியாவை ஒரு முரண்நிலைக்கு தள்ளுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது அல்லவா? இல்லை, இதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். இப்போ நாங்கள் ஒன்று இந்தியாவில் வந்து நாடு கடந்த தமிழர்கள் அரசாங்கம் வெளிப்படையாக நாங்கள் இயங்குகின்றோம். நாங்கள் எந்த விதமான ஒளிவு மறைவுடன் அங்கு இயங்கவில்லை. தோழமை மையம் வந்து அங்கு வெளிப்படையாக நாங்கள் கூட்டங்களை வைக்கின்றோம், கையெழுத்துக்களை சேர்க்கின்றோம், சட்டசபை உறுப்பினர்களுக்கு மனுக்கள் கொடுக்கின்றோம் என வெளிப்படையாக இருக்கின்றோம். இவ்வளவு இன்று வரைக்கும் எந்த விதமான தடையோ இந்த விதமான அழுத்தங்களோ இந்திய அரசாங்கத்தினால் எங்கள் வரவில்லை. ஏனென்றால் இது நாங்கள் ஒரு ஜனநாயக இயக்கம். நாங்கள் ஜனநாயக இயக்கம், எங்களுடைய கோரிக்கை என்ன என்பது எங்களுடைய அரசியல் அமைப்பில் திட்ட தெளிவாக நாங்கள் கூறியிருக்கின்றோம். நாங்கள் அகண்ட தமிழீழம் பற்றி நாங்கள் ஒருபொழுதுமே தமிழீழ விடுதலை புலிகளும் பேசவில்லை, நாங்களும் பேசவில்லை. எனவே இந்தியாவுக்கு அந்த விதமான ஒரு அச்சம் வர வேண்டிய அவசியம் இல்லை. மற்றும் அப்படி இதை எங்களை பொறுத்த மட்டும் இப்போ இந்திய சில கொள்கை வகுப்பாளருக்கு அவ்வாறான ஒரு அச்சம் வந்து அவற்றை அதுக்காக கெடுபுடிய கொண்டு வந்தால் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் நாங்கள் இதை ஃபைட் பண்ணுவோம். நாங்கள் இப்போ இது வந்து இப்போ நிச்சயப்படி ஒன்றும் செய்யல. அது இப்போ உதாரணத்துக்கு தமிழ் நாடு கடந்த தமிழில் அரசாங்கம் அவ்வாறான ஒரு நிலப்பாட்டு இருக்கின்றது என்றால் அதை இப்போ நிரூபிப்பதற்கு இந்திய அரசாங்கம் சில இது என்ன சாட்சியங்களை கொடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் எங்கள் சுதந்திர சாசனத்தில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள், அது நாங்கள் அது திட்ட தெளிவாக போட்டிருக்கோம். எங்கள் சுதந்திர சாசனத்தில் நாங்கள் போட்ட ஒரு ஷரத்து வந்து இந்தியாவின் ஆட்புள்ள ஒருமைப்பாட்டுக்கு தமிழீழ விடுதலை போராட்டம் எந்த வகையிலும் குந்தகமாக இருக்காது. நாங்கள் அப்போ அந்த முக்கியமான விடயங்களை தான் போட்டோம். அது இதை கூட நாங்கள் முக்கியமாக போட்டு அந்த செய்தியை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். இனி அந்த வகையில் நாங்கள் இந்திய அரசாங்கம் தமிழகத்து மக்களுடனும் இந்திய மக்களுடனும் தோழமை உணர்வுடன் நாங்கள் பயணிக்கத்தான் எங்களுடைய அதுக்கான வேலைத்திட்டத்தில்தான் ஈடுபட்டு வருகின்றோம். நீங்கள் கூறியபடி நாங்கள் பங்கு சில வேலைத்திட்டங்களை மிகவும் முனைப்புடன் நடத்தி வருகின்றோம். தமிழகத்திலும் அதே மாதிரி டெல்லியிலும் சில வேலைத்திட்டங்களை நாங்கள் எடுத்து வருகின்றோம். வெகு விரைவில் அதை பற்றி மக்களுக்கும் தெரிய வரும். அதை வேலாட்டம் எடுத்து செல்வதற்கு நிச்சயம் மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. அப்படி உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் அதை எடுத்து செல்ல முடியாது. நீங்கள் தருகின்ற ஆதரவு தான் எங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து இந்த வேலைத்திட்டங்கள் எடுத்து சொல்றதுக்கான உற்சாகத்தையும் தரும். எனவே நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம். நிச்சயமாக உங்களுடைய ஒரு அமர்விலே தமிழக சட்டசபையின் ஆட்சியில் இருக்கின்ற கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் கூட நேரடியாக நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தில் பங்குபற்றியிருந்தார். பல்வேறு விடயங்களிலே முன்னேற்றங்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு என்று வருகின்ற பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாட்டிலே குறிப்பாக நீங்கள் அண்மையிலே வெளியிட்ட அறிக்கை ஒரு செய்தியை தெளிவாக சொல்லுகின்றது. அவர்களுடன் சேர்ந்து செயற்பட தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய கொள்கை வரையறை என்ன? அதே நேரம் அவர்களுடைய தேர்தலுக்கு நீங்கள் வாழ்த்து மக்கள் அவர்களை தெரிவு செய்ததற்கு வாழ்த்து தெரிவித்திருந்தீர்கள். இந்த மாதிரியான தொடர்புகளை நீங்கள்
தொடர்ந்தும் பேணுகின்றீர்களா, அல்லது தேர்தலுக்கு பிற்பாடு அவர்கள் ஒரு பக்கமாக போகின்றதும் நாடு கடந்த அரசு இன்னொரு பக்கமாக போகின்ற மாதிரி இருக்குமா, அல்லது தொடர்ந்தும் இந்த கட்டமைப்பை நீங்கள் சீராக்கி வரப்போகின்றீர்களா? நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து தாயகத்துடன் சேர்ந்துதான் நாங்கள் எங்களுடைய வேலைத்திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்லலாம். இவன் இந்த கையெழுத்து வெட்ட கூட நாங்கள் தாயகத்துள்ள சிவில் அமைப்புகளுடன் சேர்ந்துதான் இதை நாங்கள் எடுத்து செல்கின்றோம். எனவே தாயகத்தில் உள்ள அரசியல் தலைவருடன் அரசியல் தலைமையுடன் நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும். இதில் நாங்கள் அடிக்கடி நான் கூறுவது போல தமிழ் தேசியம் என்ற நாணயத்தின் ரெண்டு பக்கம், ஒன்று தாயகம் மற்றது புலம். அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இதை நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். ஆக நிச்சயமாக நாங்கள் தாயக தலைமையுடன் அவருடைய வரையறையையும் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு அந்த வரையறைக்குள் உட்பட்ட வகையில் எவ்வாறு நாங்கள் சேர்ந்து இயங்க முடியுமோ அவ்வாறான விடயங்களில் நாங்கள் சேர்ந்து சில விடயங்களை செய்யலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த சர்வதேச விசாரணை என்பது நாங்கள் என்ன பொறுத்தமட்டும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விடயம். இப்ப சர்வதேச விசாரணை கூறுவதற்கு 6வது அம்ச சட்டத்தில்தான் பிரச்சனை இல்லை. எனவே இதுல வந்து எந்த விதமான சட்ட பிரச்சனை இல்லை. அப்படி நாங்கள் இதை ஒரு முன்னிலையாக எடுத்துக்கொண்டு நாங்கள் தாயகமும் புலமும் தமிழகமும் உலகத் தமிழர்களும் சேர்ந்து நாங்கள் இந்த சர்வதேச விசாரணை என்ற விடயத்தை முன்னெடுத்து செல்வோம். நல்லது பிரதமர், நீங்கள் எங்கேயோ உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது உங்களுடைய அலுவலகத்திலே இல்லாமல் ஒரு முக்கியமான அலுவலாக நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே உங்களை நாங்கள் அழைத்து எங்களுடைய நேயர்களுக்கு கருத்தை சொல்லும்பார் கேட்டிருந்தோம். நாங்கள் இறுதியாக நீங்கள் உலகத் தமிழர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, இதன் மூலமாக அவர்கள் என்னத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? உலகத் தமிழருக்கு நான் கூறுவதென்றால் இன்றைக்கு எங்களுக்கு நாங்கள் என்ன அடுத்ததாக செய்ய வேண்டும் என்பது என்ற வேலை எங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கத்தில் என்னத்தை எங்களுக்கு எதை செய்ய வேண்டும், எதை நோக்கி போக வேண்டும் என்பதற்கான அந்த குறிக்கோள் எங்களுக்கு எங்கள் கண்முன்னால் இருக்கின்றது. அதாவது அனைத்துலக விசாரணை, சர்வதேச விசாரணை, ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நிறுத்தின்ற அந்த வேலை திட்டம் எங்கள் கண்முன்னே இருக்கிறது. எனவே அதனை நோக்கி நாம் அனைவரும் செல்வோம். நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த உலகத் தமிழர்களுடைய ஆதரவு தான் இன்றைக்கு அதை உலகத் தமிழுடைய அந்த இதற்கான அந்த கையெழுத்துக்களால் முன்னிலையில் எடுத்துக்கொண்டு செல்கின்றன. எனவே அந்த வகையில் இந்த அடுத்த குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டுமே முடிய போற முடியவில்லை. இது ஒரு நீண்ட பயணமாக இருக்கக்கூடும். ஆனால் எங்களுக்கு அந்த குறிக்கோள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியுது. எப்படி செய்ய வேண்டும் என்றதுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் சேர்ந்து போடுவோம். அதன் ஒன்றுதான் கையெழுத்து விட்டு அடுத்த வேலை திட்டத்தை நாங்கள் செப்டம்பர் 1 அறிவிக்கிறோம். என இந்த வேலை திட்டங்களையும் போட்டு நாங்கள் அந்த குறிக்கோளை நோக்கி நாங்கள் அனைவரும் ஒன்றாக பயணிப்போம். நிச்சயமாக உங்களுடைய டிஎன்ஏடைய தேர்தல் வெற்றியை போல உங்களுடைய கையெழுத்து வேட்டை ஒரு மில்லியனை தாண்டினது ஒரு மிகவும் சாதனை உள்ள விடயம். தமிழகமும் இலங்கையில் கூட 100,000 மேற்பட்டவர்கள் அந்த கையெழுத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இதை வெற்றிகரமாக செய்ததுக்கு உங்களுக்கு பாராட்டுதலை தெரிவித்து கொண்டு தொடர்ந்தும் உங்களுடைய சேவை உலகத் தமிழர்களுக்கு தேவை என்றதை கூறிக்கொன்று இவ்வளவு நேரமும் எங்களுடன் கருத்து பரிமாறினதுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி, வணக்கம். சரி நேர்களை, இதுவரையும் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் பிரதமர் திரு உருத்ரகுமாரன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருந்தார். அவர் பல்வேறு செய்திகளை உங்களுடனும் எங்களுடனும் பகிர்ந்திருந்தார். இவ்வளவு நேரமும் அதை நீங்கள் செவிமடுத்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.